வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட அருளாசினால் மட்டுமே என்னோட கருத்துக்களை நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் கூட எல்லாம் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு என்றைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அனைவருக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த பதிவில் நம்ம அடுத்த வாசியோக வகுப்பை பற்றின விவரங்களை தான் சொல்ல போகிறேன். அடுத்த வாசியோக வகுப்பு பெங்களூர் நகரத்தில் நடக்கிறதுக்கு நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம். மார்ச் 11-12 சனி மற்றும் ஞாயிறுகளில் நம்ம அடுத்த வாசியோக வகுப்பை பெங்களூரில் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். இதுக்கு முதல்ல பதியக்கூடிய 100 நபர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இமீடியட்டாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கு போயிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். நிறையா பேர் நம்ம சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷனை தாண்டி தப்பு தப்பாக சில விஷயங்களை பண்ணுறாங்க. அதனால் அவங்க வகுப்புகளில் கலந்துக்க முடியாமல் போயிடுது. அதனால் நீங்கள் முதல்ல கூட நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு விவரங்கள் அனுப்பியிருப்பீங்க. ஆனால் நம்ம சொன்ன விஷயத்தை அனுப்பாமல் விடுறதுனால நிறையா பேருக்கு வகுப்பில் கலந்துக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் தெளிவாக சொல்லிட்டேங்க பிரியமானவர்களே, நம்ம ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து அங்கே வகுப்பு வைக்கிறோம். அந்த வகுப்பில் 100 பேர் மட்டும்தான் அமர்ந்து 100 பேருக்கு மட்டும்தான் வகுப்பு எடுக்க முடியும். அதனால் இந்த வீடியோவை பார்த்து முழுமையாக முடித்ததுக்கப்புறம் பதிவு பண்ணுற முதல் 100 பேர்த்துக்கு மட்டும்தான் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு பதிவு பண்ணுறதுக்கு புதுசாக நியூவாக கற்றுக்கிறவங்க, புதுசாக கற்றுக்கிறவங்க, இப்போ தான் சார் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு கற்றுக்க விரும்புகிறவங்க உங்களோட பெயர், உங்களோட வயது, உங்களோட முகவரி போட்டு இந்த வகுப்புக்கு உங்களால் முடிஞ்சதை ஏதாவது பண்ண முடியும் நீங்கள் விரும்புனீங்கன்னா அதையும் கீழே போட்டு வாட்ஸ்அப்பு நம்மளோட சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இமீடியட்டாக அனுப்பி வைக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட பெயர், உங்களோட வயது, உங்களோட முகவரி போட்டுட்டு இது இல்லாமல் உங்களால் எதுக்கு உதவ முடியுமோ, சில பேர் உணவுக்கு உதவலாம், சில பேர் மண்டப வாடகைக்கு உதவலாம், சில பேர் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு உதவலாம், உங்களால் எதுக்கு உதவ முடியுமோ அந்த விஷயத்தை தெரிவித்து நீங்கள் அனுப்புனீங்க. நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கிற சேனல் நம்பரோட வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வைங்க. தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணி வைங்க. பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 100 பேருக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் விவரங்கள் அனுப்புவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 100 பேருக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியோ இல்லை 3 நாளைக்கு முன்னாடியோ உங்களுக்கு நாங்கள் விவரங்களை அனுப்பி வைப்போம். பெங்களூரில் எந்த ஊரில் நடக்குது, எந்த கல்யாண மண்டபத்தில் நடக்குது, அங்கே வரும்போது என்ன கொண்டு வரணும், எப்படி வரணுங்கிற விவரங்களை பூரா நான் அனுப்பி வைப்பேன். அந்த விவரங்கள் உங்களுக்கு கிடைச்சதையும் நீங்கள் கண்டிப்பாக நான் வருகிறேன் ஐயா, இல்லை நான் வருகிறேன் அப்படின்னு தமிழ்லேயோ, ஐ வில் கம் அப்படின்னு இங்கிலீஷ்லேயோ கட்டாயமாக போடணும். இதை போடுறதுக்கு நீங்கள் மறந்துட்டீங்கனாலோ இல்லை வந்து உங்களுக்கு டைம் இல்லாமல் போச்சு ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வகுப்பில் கலந்துக்கவே முடியாது, உங்கள் பேரை நாங்கள் நிராகரிச்சிருவோம். இதை சொல்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம வகுப்புக்கு கட்டணம் வாங்குறதில்ல. எத்தனையோ தன்னார்வ தொண்டர்களும் பொது தொண்டுள்ளம் கொண்டவர்களும் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்திலிருந்து தான் நமக்கு உணவுக்கும் மண்டபத்துக்கும் மைக் செட்டுக்கும் நிறைய விஷயங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வர்றேன்னு சொல்லிட்டு வரலன்னா அவங்களோட உழைப்பெல்லாம் வீணாக போகும். அவங்க கொடுக்கக்கூடிய பொருளுதவி, பண உதவி, உணவுக்கு கொடுக்குற உதவி எல்லாமே வீணாக போகும். நீங்கள் வர்றேன் வரலன்னு சொல்லாமல் இருந்தீங்கனாலும் எங்களால் இத்தனை பேர் வருவாங்கன்னு உணவுக்குமே மற்ற விஷயத்துக்கும் ஏற்பாடுகள் பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் மாட்டிக்குவோம். அதனால் நான் நிறையா பேரை பார்க்குறேன், அந்த ப்ளூ டிக் விழுந்ததுக்கப்புறம் கூட சார் நான் வர்றேன் அப்படின்னு கண்டிப்பாக போட மாட்டேங்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, ஒரு அன்பா தயையாக தான் சொல்கிறேன், நாங்கள் மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம், நீங்கள் செலக்ட் ஆகினதுக்கப்புறம், நாங்கள் மெசேஜ் அனுப்பினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் வருகையை உறுதிப்படுத்தினா நாங்களே திருப்பி மெசேஜ் போட்டுருவோம், உங்களோட பதிவு வந்து நீக்கப்பட்டதுன்னு. வேறு மற்றவங்களுக்கு அந்த 100க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். இதை நான் பல பதிவில் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே வகுப்பு கற்றுக்கிட்டவங்க சத்சங்க வகுப்புக்கு வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதே மாதிரி தெளிவாக போடணுங்க. உங்களோட பெயர், உங்களோட வயதெல்லாம் வேண்டாம், உங்கள் பெயர், நீங்கள் எங்கே வாசியோகம் கற்றுக்கிட்டீங்களோ
எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஏற்கனவே வகுப்புக்கு வந்தவங்க சத்சங்கத்தில் கலந்துக்கணும் அப்படின்னா 11ஆம் தேதி மத்தியானம் வர்றதுக்கான விவரங்களை நானே சொல்லுவேன். அதுக்கு பதிவு பண்ணுறதுக்கு உங்கள் பெயர், நான் கோயமுத்தூரில் வாசியோக வகுப்பு கற்றுக்கொண்டேன், பெங்களூரில் சத்சங்க வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகிறேன், இதை இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ கண்டிப்பாக போடணுங்க. நேம், ஐ லேர்ன்ட் வாஸ் யோகம் இன் கோயம்புத்தூர் கிளாஸ், ஐ விஷ் டு பார்ட்டிசிபேட் இன் பெங்களூர் கிளாஸ் போட்டு உங்கள் நேம். இதை போட்டால் மட்டும்தான் சத்சங்கத்துக்கு அழைப்பு வரும், இல்லைனா கண்டிப்பாக அதுக்கும் அழைப்பு வராது. அதையும் நான் அன்பாக தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த வகுப்புக்கு இதெல்லாம் தாண்டி சார் என்னால் மண்டபத்துக்கு உதவ முடியும் சார், இல்லைனா உணவுக்கு உதவ முடியும், ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு உதவ முடியும், பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டத்துக்கு என்னால் உதவ முடியும் அப்படின்னு யாராவது இண்டிவிஜுவலாக வகுப்புக்கு வர்றவங்க வராதவங்க என்னால் ஒரு கணிசமான முறையில் உங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்ன சார் இவங்களை மட்டும் கால் பண்ண சொல்கிறாரு, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கால் பண்ண சொல்லலை, வாட்ஸ்அப் மட்டும் தான் பண்ண சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஊர் கூடி தேரெழுத்தா தான் போகுங்கிற மாதிரி இந்த வகுப்பு முற்றிலும் இலவசமாக நடக்கிறதுனால நல்ல அன்பு உள்ளம் கொண்ட தொண்டு உள்ளம் கொண்ட தன்னார்வ தொண்டர்கள் நிறையா பேர் உதவி பண்ணுறாங்க. ஸோ முன்னேற்பாடுகளான சில விஷயங்களை பண்ணும்போது தான் நமக்கு மண்டபத்துக்கு சரி, மண்டபம் அட்வான்ஸ் கொடுக்கறது, உணவுக்கு 150 பேர்த்துக்குன்னா அதுக்கு உணவுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, மைக் செட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, மற்ற பிற ஏற்பாடுகளுக்கெல்லாம் பார்க்கறது, இதுக்கெல்லாமே நீங்கள் முன் வந்து உதவி செய்யும்போது தான் அதை முன்னாடியே பண்ணி முடிச்சிட முடியும், இந்த வாசியோக வகுப்பை நல்ல விதமாக நடத்த முடியும். குருநாதர் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் அவர்களோட அருளாசினால இந்த வகுப்புகள் இப்போ வரைக்கும் 3 வருடமாக எந்த தடை இல்லாமையும், உங்களை மாதிரி வகுப்புக்கு வகுப்பு புதுசாக கற்றுக்க வர்றவங்க கொடுக்கக்கூடிய உதவியினாலையும், சில தன்னார்வ தொண்டர்கள் பண்ணக்கூடிய உடல் உழைப்பு சப்போர்ட்டு ஆதரவு இதனால தான் இந்த வகுப்பு இப்போ வரைக்கும் எந்த சுணக்கம் இல்லாமல் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அதை தான் நான் திரும்ப திரும்பவும் சொல்லுவேன், வாசியோக வகுப்பை பற்றி போட்டாலே இதுதான் சார் பேசுவார், நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நமது தன்னார்வ தொண்டர்களும் உங்களோட வருகையை ஒருத்தங்ககிட்ட சொல்லி நீங்கள் உறுதிப்படுத்துவீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு குறிப்பிட்ட நபர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி உங்களோட வருகையை உறுதிப்படுத்திக்கோங்க. மேலும் நீங்கள் ஏதாவது உங்கள் பேரை போட்டுட்டீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நான் என்ன சொல்லியிருந்தனோ அதை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் என்னோட மெசேஜ் வந்துச்சா வந்து சேரலையா, நான் செலக்ட் ஆயிருக்கேனா செலக்ட் ஆகலையா அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பீங்க, எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் பேர் உங்கள் வயசு போட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதையுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருப்பீங்க, அப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு பின்னாடி வரவங்க 2-3 நாளும் இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ரீகன்ஃபர்மேஷன், நீங்கள் திரும்பி நான் என்னோடய மெசேஜ் வந்திருக்கா இல்லையான்னு ஒரு மெசேஜ் கேட்டிங்கன்னா அது 2 நாள் கழித்து நீங்கள் கேட்டிங்கன்னா 2வது நாள் அந்த மெசேஜ் போயிடும். அப்போது உங்களுக்கு 100 பேருக்குள்ளே வராமல் 100 பேர் தாண்டி போயிடுவீங்க. அதனால் தயவு செஞ்சு ஒரு தடவை நீங்கள் உங்களோட முன்பதிவுக்காக நீங்கள் வந்து போட்டிங்கன்னா தயவு செஞ்சு திருப்பி வந்துருச்சா இல்லையா சார் அப்படியா கேட்காதீங்க. நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன், நிறையா பேரெல்லாம் சில மெசேஜ் எல்லாம் அனுப்பி ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் கூட கேட்பீங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் இல்லைங்க. முதல்ல பதிகிற 100 பேர்த்துக்கு மட்டும்தான் வகுப்பு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோவை பார்த்த உடனே நீங்கள் அதனோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வகுப்பு காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1 மணிக்கு சனிக்கிழமை, அதாவது மார்ச் 11 காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1 மணிக்கு முடிஞ்சிடும். 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் மதிய உணவு நாமளே கொடுத்துருவோம். அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி மார்ச் 12 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் முடிஞ்சு அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்டு நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். உங்களோட தங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஏற்பாடுகள் பண்ணிக்கணும். அங்கே தங்கிறதுக்கெல்லாம் எந்த வசதிகளும் இல்லை, ஏற்பாடுகளும் இல்லை. உங்களோட காலை உணவை சாப்பிட்டுட்டு நீங்கள் அங்கே மண்டபத்துக்கு வர மாதிரி இருக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாம் செலக்ட் ஆனவங்களுக்கு நான் பர்டிகுலராக என்ன கொண்டு வரணும் என்னங்கிற முழு விவரங்களை நான் அனுப்புகிறேன். மறுபடியும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் பொது தொண்டுள்ளம் கொண்டவர்களுக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், இந்த வகுப்பு நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. அதனால் உங்களோட உதவிக்கரங்களை நீங்கள் நீட்டுக்கு தயாராக இருங்க. உங்களோட உதவிக்கரங்களை நான் வாங்கறதுக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.